Hi, hello friends, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம்னா யாமி சுகுஹிரோவோட ஆரிஜின் அண்ட் பவர் அண்ட் எபிலிட்டியை தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம ஒரு ஆரிஜின் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் புல்ஸோட கேப்டனான யாமி சுகுஹிரோவோட ஆரிஜினை பற்றி பார்க்க போகிறோம். அவர் எங்கேருந்து வந்தார், அவர் பவர் என்ன, அவர் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன பவர் யூஸ் பண்ணுறாரு, என்ன மேஜிக் பவர் யூஸ் பண்ணுறாரு, அவரோட எபிலிட்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் ஒரு ஆரிஜின் வீடியோ போட்டு ஒரு 3 months இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு ஆரிஜின் வீடியோ போட்டு. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து ஆரிஜின் வீடியோ போகலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்தெந்த கேரக்டரோட ஆரிஜின் தெரிஞ்சுக்கணுமோ கீழே காமெண்ட்ஸ் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நம்ம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லைக் போட்டால் தான் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ ரீசெண்ட் டைமில் நமக்கு அந்தளவுக்கு லைக்ஸ் வரவே இல்லை. ஸோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண காமெண்ட்டுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம். நீங்க பத்திர இருப்பது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாக் க்ளோவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து யாமியை பிடிக்காமல் இருக்காது. ஏன்னா யாமி பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு கேரக்டர்னே சொல்லலாம். ரொம்ப அக்ரெசிவாக பேசினாலும் யாரையும் மதிக்காமல் பேசினாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கேரக்டர்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ரைட்டிங் வைஸாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பவராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாமியோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து யாமி கிடையாது. அவரோட உண்மையான நேம் பார்த்தீங்கன்னா வந்து சுகுஹிரோ. யாமி பார்த்தீங்கன்னா வந்து அவர் கிளான் நேமு. ஸோ கிளான் நேமை சார்ஜ் தான் பார்த்தீங்கன்னா வந்து யாமி சுகுஹிரோன்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. அவர் எப்படி க்ளோவர் கிங்டம் வந்தார்னா பார்த்தீங்கன்னா வந்து கடல் வெளியே வந்திருப்பார். ஸோ கடலில் அடிச்சுட்டு வந்திருப்பார். அந்த அலைகளில் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோவர் கிங்டம் வந்திருப்பார். ஸோ அவருக்கு இந்த கிங்டம் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இருந்துச்சு. க்ளோவர் கிங்டம் பீப்புளும் பார்த்தீங்கன்னா வந்து இவரை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா யாமி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பெர்சன் அண்ட் சேம் டைம் ஃபாரினர். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவன் மேஜிக் பவரும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அந்த மாதிரி மேஜிக் பவர் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோவர் கிங்டமில் அந்தளவு கிடையாது. ஏன்னா டார்க் மேஜிக் வச்சுருந்தான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இவங்ககிட்ட போகவே மாட்டாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் யாமிக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து விசர்ட் கிங் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வைஸ் கேப்டன் நாட்டு. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளோவர் கிங்டம் ஃபுல்லுமே ஏகப்பட்ட அலைப்பறைகள் பண்ணாங்க. ஒருத்தங்கிட்ட டார்க் மேஜிக்கு, இன்னொருத்தங்கிட்ட சேடோ மேஜிக்கு. இந்த காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் விசர்ட் கிங்கை மீட் பண்ணியிருப்பான். ஸோ விசர்ட் கிங்கை மீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கம்யூனிகேஷன் சரியாக இருந்திருக்காது. நம்ம யாமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க சொல்லிக் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா வந்து விசர்ட் கிங் தான். ஏன்னா யாமி கிளான் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காட்டு மிராண்டிகளே சொல்லலாம். அவங்க எழுத படிக்க தெரியாது அண்ட் சேம் டைம் பேசுவாங்க. ஸோ அவங்க பேசுவாங்க மொழி வயசாக பேசுவாங்க, பட் அதை எழுத படிக்க தெரியாது. அதுலேயும் இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரினராக இருக்க புதுசில் க்ளோவர் கிங்டம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டார்னே சொல்லலாம். அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா வந்து விசர்ட் கிங் ஜூலியஸை மீட் பண்ணார். ஜூலியஸோட பழக்கம் என்ன, புது புது மேஜிக் பவரை பார்க்குறது. அதுபடி யாமிக்கிட்ட டார்க் மேஜிக் இருக்குது. ஸோ அதை காட்ட சொல்லி தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பார். ஸோ அந்த டைம் அவர் காட்ட மாட்டார். நம்ம யாமி பார்த்தீங்கன்னா வந்து நான் எதுக்கு காட்டணும்னு சொல்லுவார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்ல புதுசில் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நான் காமிக்கிறேன்னு சொல்கிறான். இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஜேர்னி க்ளோவர் கிங்டமில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து க்ளோவர் கிங்டமுக்கு வந்தார், அவர் எப்படி கடல் வழியாக வந்தாருன்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ரீசன்ட் சாப்டரில் பிளாக் க்ளோவர் ரீசன்ட் சாப்டரில் நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ யாமி பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக இந்த கிங்டம் சேர்ந்தவர் கிடையாது, க்ளோவர் கிங்டம் சேர்ந்தவர் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆஃப் த சன்னை சேர்ந்தவர். ஸோ லேண்ட் ஆஃப் த சன்னில் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கிளான் உண்டு. ஸோ பேசிக்காக அங்கே உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நிஞ்சாஸ் மாதிரினே சொல்லலாம், ஒரு சினபி மாதிரினே சொல்லலாம். அங்கே உள்ள ஆட்களில் ஏகப்பட்ட கிளான் உண்டு, கிளானாக உண்டு. அதில் ஒரு கிளான் தான் பார்த்தீங்கன்னா வந்து யாமி கிளானு. அந்த கிளானோட லீடர் தான் பார்த்தீங்கன்னா வந்து யாமி சுகுஹிரோட அப்பா. இந்த யாமி கிளானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அசாசின்ஸ், அதாவது கொலையாளி. ஸோ காசுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தாட் இருக்கும். ஸோ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வந்து ரத்த வெறிகொண்டு இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வெறிகொண்ட கிளான் தான் பார்த்தீங்கன்னா வந்து யாமி கிளானு. ஸோ எப்பவுமே ஃபைட்டில் இருப்பாங்க. பட் காலங்கள் போக போக பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் சேஞ்ச் ஆகி பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் ஆஃப் த சன்னில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாட்டை, ஸோ அங்கே ஏகப்பட்ட நிலப்பரப்பு இருக்கும். அதில் ஒரு பாட்டை பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கார்டியன்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து யாமி கிளான்ஸ் மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து காலங்கள் ரொம்ப அமைதியாக போயிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து யாமி சுகுஹிரோட அப்பாவுக்கு பிடிக்கவே செய்யாது. ஏன்னா அவருக்கு தெளிவாக தெரியும், நம்ம கிளான் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ வெறிகொண்ட கிளானி, நம்ம எவ்வளோ பெரிய அசசின்ஸு, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து இப்படி ஒரு குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஒரு பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கடுப்பு இருக்கும். நமக்கு அமைதியாக வாழ்கிறதெல்லாம் பிடிக்கவே செய்யாது. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ரோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தாட்டாக இருக்கும். அதுபடி எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து யாமிக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா யாமி தான் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டல் யாமி கிளான்லேயே பவர்ஃபுல்லான ஆளி. அதே மாதிரி மாதிரி பார்த்தனா வந்து டோட்டல் சன் கிங்டம்லயே பார்த்தனா வந்து இவர் ரொம்ப பவர்ஃபுல், யாமி ரொம்ப பவர்ஃபுல். யாமி சுகிஹிரோ பார்த்தனா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அது பார்த்தனா வந்து அவர் அப்பாவுக்கு தெளிவாக தெரியும். பட் யாமியை பொறுத்த வரைக்கும், யாமி சுகிஹிரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தனா வந்து அவர் கிளானையும் பிடிக்காது, அண்ட் சேம் டைம் பார்த்தனா வந்து அவங்க அப்பாவையும் பிடிக்காது. அவருக்கு அமைதியாக ஃபிஷிங் பண்ணாலே போதும்னு சொல்லிட்டு அவர் தாட்டாக இருக்கும். பட் இவர் விட மாட்டார். இவர் பார்த்தனா வந்து எப்பவுமே ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பார். அதே மாதிரி யாமிக்கு ஒரு தங்கச்சியுமே உண்டு, அவள் தான் இச்சிக்கா. ஸோ பேசிக்காக இவருக்கு பார்த்தனா வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு உண்டு. ஸோ பையன் மூத்தவன் யாமி சுகிஹிரோ. ஸோ ரெண்டாவது பார்த்தனா வந்து இச்சிக்கா யாமி. அதில் இச்சிக்காவை பார்த்தனா வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்கவே செய்யாது. இவ பார்த்தனா வந்து நம்ம கிளானுக்கு சூட்டபிளே ஆக மாட்டான். இவ பார்த்தனா வந்து எதுக்கு என் பொண்ணாக பிறந்தான்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பார். ஸோ அந்த டைம்லாம் பார்த்தனா வந்து யாமி தான் போய் தடுப்பார். யாமி தான் கோவப்பட்டு தடுப்பார், என் தங்கச்சி அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அடிப்பார், தங்கச்சி அடிச்சுட்டு இருப்பார். ஸோ அந்த டைம் இவர் கோவப்பட்டு இவர் தடுத்து அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவார், தங்கச்சியை வெளியே கூட்டிகிட்டு போவார். இப்படி தான் காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தனா வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஸோ போர் அடிச்சு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா பார்த்தனா வந்து இவங்க கிளானுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஃபுட் பில் உண்டு. அந்த பில் எடுத்தால் பார்த்தனா வந்து ரொம்பவே காட்டு மிராண்டியாக மாறிடுவாங்க. யாருமே தடுக்க முடியாத ஒரு கில்லிங் மிஷினாக மாறிடுவாங்க, கில் பண்ணக்கூடிய மிஷினாக மாறிடுவாங்க. அந்த பில்லை பார்த்தனா வந்து யாமி கிட்ட கொடுக்குறான். யாமி அப்பாவோட தாட்டு எப்படி இருந்துச்சுன்னா பார்த்தனா வந்து யாமி இந்த பில்லை எடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுவான். ஸோ அவங்க கூட ஃபைட் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் இதை வச்சே பார்த்தனா வந்து ஒரு போரை தொடங்கிடலாம்னு சொல்லிட்டு யாமி அப்பாவோட தாட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் பார்த்தனா வந்து அந்த ஃபுட் பில்லை யாமி கிட்ட கொண்டு போவான். பட் யாமிக்கு தெளிவாக தெரியும், அண்ட் சேம் டைம் அவங்க அப்பாவும் நம்பவே மாட்டான், எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது, நான் போடே மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு வெளியே போயிடுவான். ஸோ அந்த டைம் பார்த்தா நான் வந்து இச்சிக்காவை பார்க்குறான். ஸோ இச்சிக்காவை பார்த்ததுக்கப்புறம் ஓகே நீனும் என் பிளட்டு தானே, உனக்கு இது செட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பில்லை பார்த்தா நான் வந்து இச்சிக்கா வாயில போடுறான். ஸோ அங்கே தான் பார்த்தனா வந்து ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இச்சிக்காக்குமே பவர் அதிகம் தான், யாமி அளவுக்கு இல்லைனாலும் கூட பார்த்தனா வந்து அவங்க கிளான் மெட்ஸ்லேயே பார்த்தனா வந்து ரெண்டாவது ஸ்ட்ராங்கனாலே இச்சிக்கானே சொல்லலாம், பேசிக்காக சொல்லலாம். ஸோ அவளுக்கு பார்த்தனா வந்து இந்த ஃபுட் பில்லை போட்டதுக்கப்புறம் ஒரு வேற லெவல் ஆக்ரோஷம் வருது. அந்த டைம் சின்ன பொண்ணாக இருக்கான், அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணே சொல்லலாம். அப்படி இருந்துமே பார்த்தனா வந்து ஒரு கில்லிங் மிஷினாக மாறுறான். ஒருத்தரையும் விடலை, அவங்க கிளான்மேட்ஸ் ஒருத்தரையும் விடலை, எல்லாருமே பார்த்தனா வந்து கொண்டுட்டு இருக்கா நம்ம இச்சிக்கா. அதே மாதிரி யாமி கூடயும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். பட் அந்த ஃபைட்டில் பார்த்தனா வந்து அவளுக்கு ஓரளவுக்கு தெளிய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி யாமியோட அப்பா பார்த்தனா வந்து இவ்வளோ கொல்லான்னு நினைக்க போச்சுல யாமி தடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நமக்கு இன்னும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, ஃபியூச்சர் மாங்களாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பட் என்னோட தாட் எப்படின்னா பார்த்தனா வந்து இச்சிக்காவை கொல்ல போக போச்சுல யாமி பார்த்தனா வந்து அவங்க அப்பாவை கொண்டு இவர் தங்கச்சியை காப்பாற்றிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு காரணம் பார்த்தனா வந்து வேறு யாருமே கிடையாது, யாமியோட அப்பா தான். ஸோ ஒருவேளை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் யாமிக்கு வேறு வழி கிடையாது, ஏன்னா எல்லா யாமி கிளான்மேட்ஸும் இறந்துட்டாங்க, இவர் தங்கச்சியும் யாமி மட்டும் இருக்காங்க. இவளை கூட்டிகிட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்காரு யாமி. பட் அந்த டைமில் பார்த்தனா வந்து நம்ம இச்சிக்காக்கு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ நம்ம யாமி தான் பார்த்தனா வந்து கிளான்மேட்ஸை கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் பார்த்தனா வந்து இவளை பார்த்தனா வந்து இங்கே உள்ள சோகனான ரியா கிட்ட விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக வந்திருப்பார். நம்ம யாமி பார்த்தனா வந்து எல்லா பழியும் ஏற்றுக்கிட்டு பார்த்தனா வந்து அந்த கிங்டம் விட்டுட்டு அவரோட ஓன் கிங்டம் விட்டுட்டு பார்த்தனா வந்து கடல் வெளியே வந்திருப்பார். ஸோ அதில் அலைகளை அடிச்சுட்டு பார்த்தனா வந்து அவர் க்ளோவர் கிங்டம் வந்து சேர்ந்திருப்பார். க்ளோவர் கிங்டம் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தனா வந்து நம்ம ஜூலியஸை பார்த்துருப்பார், அதே மாதிரி வயசுக்கு அப்புறம் நாட்டை பார்த்துருப்பார். ஜூலியஸை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம யாமிக்கு ஒரு தாட் வந்திருக்கும், நம்மளும் பார்த்தனா வந்து மேரிக் நைட்ஸில் என்ட்ரி ஆகலான்னு சொல்லிட்டு. அதுபடி என்ட்ரி ஆகிருப்பார். எந்த குரூப்லனா பார்த்தனா வந்து ஜூலியஸோட குரூப்பில் என்ட்ரி ஆகிருப்பார். ஸோ ஜூலியஸ் அந்த டைம் பார்த்தனா வந்து கிரேட் டியரோட லீடர் வந்திருப்பார். ஸோ அவரு கீழே பார்த்தனா வந்து ஒரு மெம்பராக நம்ம யாமி சேர்றாரு. ஸோ சேர்ந்து பார்த்தனா வந்து மோர்கனை மீட் பண்ணுறாரு. ஸோ மோர்கன் யாருன்னா பார்த்தனா வந்து வைஸ் கேப்டன் நாட்டோட தம்பி. ஸோ மோர்கனுக்கு மேஜிக் பவர் லைட் மேஜிக். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தனா வந்து ஒரு வேற லெவல் டியோவாக இருக்காங்க. அந்த ஸ்குவாட்ல பார்த்தனா வந்து ஒரு வேற லெவல் டியோவாக இருக்காங்க. ஒருத்தங்கிட்ட டார்க் மேஜிக், இன்னொருத்தங்கிட்ட லைட் மேஜிக். வேற லெவல் அசைக்க முடியாத டியோவாக இருக்காங்க. அந்த டைம் தான் ஒரு பிரச்சனையில் மோர்கனோட உயிர் போகுது. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு வீடியோ போடலாம். என்ன வீடியோனா பார்த்தனா வந்து வைஸ் கேப்டன் நாட்டோட ஆர்ஜின் சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம். அந்த வீடியோ போடணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடலாம். ஸோ அந்த ஆர்ஜின் வீடியோவில் பார்த்தனா வந்து மோர்கன் எப்படி செத்தான்னு சொல்கிறேன். இப்போதைக்கு செத்ததுக்கப்புறம் நம்ம வைஸ் கேப்டன் நாட் பார்த்தனா வந்து அழுதுகிட்டு இருக்காரு. அந்த டைம் யாமி வாராம். ஸோ யாமி வந்து பார்த்தனா வந்து ஒரு விஷயம் சொல்கிறான். ஸோ நான் பார்த்தனா வந்து ஒரு ஸ்குவாடை உருவாக்க போகிறேன். ஸோ எல்லாருக்குமே பார்த்தனா வந்து அதாவது ராயல் மெம்பர்ஸுக்கு பார்த்தனா வந்து ராயல் ஃபேமிலி சேர்ந்த லீடர்ஸ் இருக்காங்க. பட் காம்ரேட்ஸும் அண்ட் சேம் டைம் நம்மளை போல உள்ள ஆட்களுக்கு பார்த்தனா வந்து யாருமே இல்லை. ஸோ அவங்களுக்காண்டி பார்த்தனா வந்து ஒரு ஸ்குவாடை உருவாக்க போகிறேன். அந்த ஸ்குவாடில் பார்த்தனா வந்து நீ தான் வைஸ் கேப்டனாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போவார். அதுக்கப்புறம் அதுக்காண்டி கஷ்டப்பட்டு உழைப்பார். ஒரு ஸ்குவாடை உருவாக்குறதுக்காண்டி இவர் கீழே ஒரு ஸ்குவாட் இருக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைப்பார். கடைசியில் பார்த்தனா வந்து ஒரு ஸ்குவாடையும் உருவாக்குறாரு. அதுதான் பிளாக் புல்ஸ். பிளாக் புல்ஸில் உள்ள எல்லாருமே பார்த்தனா வந்து ஒவ்வொரு விதமான கேரக்டர்னே சொல்லலாம். அவங்க பர்சனல் விஷயத்தை பார்ப்பாரு, யாருமே கண்டுக்க மாட்டாங்க, ஃபைட் பண்ணி போகவே மாட்டாங்க. அப்படி பார்த்தனா வந்து டிஃப்ரெண்டாக ஆட்கள் இருப்பாங்க. காமர்ஸ் இருப்பாங்க, அண்ட் சேம் டைம் பார்த்தனா வந்து மேஜிக் பவரை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஆட்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பவர்ஃபுல்லாக இருக்கணும், நான் பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே என் கீழே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாமி தாட்டா இருந்துச்சு. அதே போல் நம்ம யாமியுமே நடத்தி காட்டினாரு. சிவர் ஸ்ட்ராங்காக இருக்க புதுசில் யாருமே இவங்க ஸ்குவாட்மேட்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போகவே இல்லை, எல்லாருமே இவங்க கீழே இருந்தாங்க, ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்டாம் வந்தான். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து யாமியோட ஆர்ஜினு. ஸோ இப்போ யாமியோட பவர்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ யாமி பவர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க புதுசில் அவர்கிட்ட டார்க் மேஜிக் இருக்குது. ஸோ டார்க் மேஜிக் பார்த்தீங்கன்னா வந்து அண்டர்வேர்ல்ட சம்மந்தப்பட்ட ஒரு மேஜிக் பவர். நம்ம யாமி கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு 10 ஸ்பெல் இருக்குது. அந்த 10 ஸ்பெல்லில் ஒரு ஸ்பெல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பவர்ஃபுல்னே சொல்லலாம். அந்த ஸ்பெல் தான் பார்த்தீங்கன்னா வந்து இவரை அசைக்க முடியாத ஒரு ஆளாக மாற்றுது. டார்க் லோக் டிமென்ஷனல் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் பவர் இருக்குது. அந்த மேஜிக் பவர் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து டிமென்ஷனையே 2 தடவை கட் பண்ண முடியும். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குளோரல் பீகாக் லீடரான டோர்தி அன்வர்த்தியோட ட்ரீம் வேர்ல்டை பார்த்தீங்கன்னா வந்து உடச்சிருப்பாரு, இந்த மேஜிக் பவர் மூலமாக உடச்சிருப்பாரு. ஸோ ட்ரீம் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லிட்டு நீங்கள் பிளாக் புல்ஸ் பார்த்தா, பிளாக் க்ளோவர் பார்த்தா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பெல்லை வச்சு கட் பண்ணியிருப்பாரு. டிஃபென்ஸ் ஸ்பெல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 இருக்குது. அதுக்கப்புறம் யூனிக்காக பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்பெல் வச்சிருக்காரு. கிட்ஸ் பிளே கிரவுண்டுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன் என்னென்ன ஸ்பெல்லோட நேம்னு சொல்லிட்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து டிஃபென்ஸில் பிளாக் மூனு, பிளாக் கக்கூன், பிளாக் பைண்டிங் ஸ்பெல்லு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் மூன் செட்டன் சொல்லிட்டு டிஃபென்ஸ் ஸ்பெல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்டது வச்சிருக்காரு. இந்த 6 ஸ்பெல்லுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல். நான் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆரிஜின் வீடியோக்கு சம்மந்தம் கிடையாது, பட் ஸ்டில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ க்ளோவர் கிங்டமில் மேஜிக் அண்ட் சேம் டைம் கிரிம்மார்னு சொல்லிட்டு உண்டு. இதுவே நீங்கள் சன் கிங்டம் போக புதுசில் பார்த்தீங்கன்னா வந்து கிரிம்மாரை அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல்னு சொல்லுவாங்க, ஒரு பேப்பரில் தான் பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோவர் கிங்டமில் மேஜிக்னா இங்கே பார்த்தீங்கன்னா யோடி ரோகு, சன் கிங்டமில் யோடி ரோகு, இப்படி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து யாமியோட பவர் அண்ட் எபிலிட்டி அண்ட் சேம் டைம் ஆரிஜினை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து யாமியும் இச்சிக்காவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா சேருவாங்க, அதை பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, பாய்.